ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து என்ன மாதிரி ரொட்டீன் நான் காட்டியிருக்கேன் இந்த எபிசோடில். ஈவினிங் வந்து மாமாவுக்கு யோகா இருக்கும், ஸோ அந்த டைமில் வந்து ஜாஸ்தி ஒன்று வேலையெல்லாம் சுற்றி பண்ண மாட்டோம். பட் 6 மணிலேருந்து இந்த பால் வாங்கிறதுலேருந்து வேலை ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி ரொட்டீன் இருக்கும். நிறைய ஒர்க்கிங் விமன் இல்லைன்னா குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரவாக்கு வேறு மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். பட் எல்லாமே பிஸியாக இருக்கும். ரிட்டையர்ட் பீப்புள் எங்களை மாதிரி இருக்கிற வாழ்க்கும் சில பிஸி ரொட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். இது எங்களோட ரொட்டீன் நான் காட்டியிருக்குது. அண்டு ஒரு 10 மணி வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் போயிட்டே இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்கிறது ஜஸ்ட் 2-3 மினிட்ஸுங்கிற மாதிரி, பட் ஒரு ஒரு வேலையும் வந்து ஒரு 1/2 hour 45 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ த்ரூ அவுட் அந்த 4 hours பிஸியாக தான் இருக்கும். ராத்திரி படுத்துன்னு தூங்கினா காத்தில் திருப்பி 5:30 எழுந்திருந்து சேம் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டீனாக இதுவாக இருந்ததுன்னா, ஸ்ட்ரக்சர்டாக இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியாக ஒரே மாதிரி முடியும். நடுவில் நடுவில் சில இதெல்லாம் வரும், தடைஞ்சல்லாம் வரும், பட் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சாயந்தரம்தான் பால் வரும். ஸோ பால் காய்ச்சத்தையே டின்னருக்கும் ரெடி பண்ணிடுவோம். பிகாஸ் இங்கே ஏர்லி டின்னர், 7 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இப்போ டின்னருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, பாலும் காஞ்சிட்டு இருக்கு. இது எங்களோட ஒரு டெய்லி ரொட்டீன் சாயங்காலமா. மாமா வந்து பொடியெல்லாம் சாயங்காலமாக பேக் பண்ணி வெயிட் பண்ணி லேபிள் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அந்த ஆர்டர்ஸ் வந்ததுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அப்பப்போ பேட்ச் பேட்சாக பொடிச்சு பண்ணுவோம். ஸோ இந்த கவர்ஸ் எல்லாம் லேபிள் போட்டு வெயிட் பண்ணி பண்ணுறதெல்லாம் மாமாவோட வேலை. ஸோ அதெல்லாம் சாயந்தரம் நடக்கும். இது வந்து எங்களோட ஒரு மாலை ரொட்டீன். இப்போ டிஷ் வாஷரை லோட் பண்ணியாச்சு. டின்னர் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி எந்தெந்த பாத்திரம் போட முடியுமோ மாமா டிஷ் வாஷரில் போட்டுடுவார். இந்த குக்கரெல்லாம் போட முடியாது, அதெல்லாம் அனடைஸ்ட் போடலாம் சொல்கிறேன், ஆனால் நாங்கள் போடுறது இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம்தான் போடுறோம். ஸோ இந்த டேப்லெட் போட்டு இதை ஆன் பண்ணி விட்டுடுவோம் இப்போது. ஸோ கவுண்டரை க்ளீன் பண்ணி கேஸ் எல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் கடைசியில் இந்த ஃப்ளோரையும் பெருக்கி விட்டுட்டா அதோட நைட் க்ளீனிங் ஆயிடுது. ஸோ நைட் வந்து டெய்லி கொஞ்சம் நல்லா ஹார்லிக்ஸ் சுட சுட போட்டு குடிப்போம். இந்த மாதிரி ஒரு இது குடித்தா நல்லா தூக்கம் வரும் நைட்டு. ஸோ இட்ஸ் அ குட் நைட் கேப். ஸோ ஹார்லிக்ஸ் வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக பால் விடாதிக்கு கொஞ்சமாக போட்டு சுட சுட குடித்தா இன்னும் 2 hours இருக்குது நாங்கள் படுத்துக்கிறதுக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும். சின்ன நைட்டு இந்த டைமில் தான் வந்து இமெயிலில் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்னென்ன வந்திருக்கு, எங்கே அனுப்பணும்னுட்டு நோட் பண்ணிட்டு இந்த ப்ரைஸிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொரியர் சார்ஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து இதை ரெடி பண்ணி வச்சுப்போம். மண்டே அண்ட் வெனஸ்டே தான் இங்கே ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ் எடுக்கிறா. ஸோ ஒரு மாதிரி அந்த அந்த வீக்குள்ளே வரதெல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து நோட் பண்ணி வச்சு சரியாக இருக்கும். ஸோ காத்தால பெட்டெல்லாம் நீட் பண்ணுற மாதிரியே நைட்டும் நம்ம நீட்டாக நம்ம குவில்ட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னால் பெட்டை நீட்டாக விரித்து நல்லா படுத்துட்டோன்னா நல்லா தூக்கமும் வரும். நைட்டு சாப்பிட்ட அப்புறம் ஒரு சின்ன வாக் எடுக்கிறது எப்போவுமே நல்லது. இந்த சின்ன வாக்னால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்லீப் நல்லா தூக்கம் வரும். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இங்கே மோட்டர் போடுவோம். ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி ஏற்றி வச்சா காத்தாலேருந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது ஒரு நைட் ரொட்டீன். ஸோ இப்போ வோல்டேஜும் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தான் மோட்டரை போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றி அந்த வேலையெல்லாம் நைட்டு நடக்கும். கதவை சாத்தி பூட்டி இதெல்லாம் வந்து ஒரு வேலை எல்லாத்துலேயும் பண்ணது தான். ஜஸ்ட் எங்களோட டெய்லி ரொட்டீனை சொல்கிறேன்.